ரஜினிகாந்த் கட்சியோட முடிவு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உறுதியாக சொல்லியிருக்காரு. மற்றபடி அதுக்கான முன்னெடுப்புகள் ஆயத்த பணிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இப்போ அன்னைக்கு கூட்டத்தில் கூட எல்லாமே பூடகமாக ஒரு இலைமறை காயத்தான் பேசுகிற அப்படியே திட்டவட்டமாக எதையும் சொல்லலை. அவர் கட்சி தொடங்குவார் தொடங்கலைங்கிறதுலாம் நம்ம சிக்கலில். நம்ம நிலைப்பாடு வந்து ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆனந்தம் கிற சிந்தனையே வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்லி வர்றோம். அதில் வந்து ரஜினிகாந்த் வந்தால் அவர் ஆட்சியை பிடிச்சிவார், மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றுவாருங்கிறதுலாம் ஒரு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சித்தரிப்புகள், ஒரு ஊடக கட்டுமானம். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் 96 எடுத்துக்கிட்டிங்கன்னா முத முதல் ரஜினிகாந்த் வந்து அவர் பேச தொடங்கியது, அரசியல் கடுத்து பேச தொடங்கியது 96. அப்போ என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா மீண்டும் வந்தால் அந்த ஆண்டவனால் கூட நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு 96 பேசினார். அப்போ திமுக மூப்பானா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார். திமுக மூப்பானா கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினிகாந்த் கொடுத்த அந்த குரலால் தான் வெற்றி பெற்றுச்சுங்கிறாங்க. ஆனால் யதார்த்தம் என்னென்னா, 91-96 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்தாங்க. மிக கொடுமையான ஆட்சி, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் சொத்து போடப்படுது. அந்த காலகட்டத்தில் தான் துணை சபாலக இருக்கையை கொண்ட சசிகலா அமர வைக்கிறாங்க. அப்போது தான் தேர்தல் ஆணையர் தொடங்கி, நீதிமன்ற நீதிபதி தொடங்கி, பல பேருக்கு வந்து முறைகேடுகளாக அச்சுறுத்தல் விடுது, மிரட்டல் விடுது. ஒரு கொடுமையான ஆட்சியாக இருக்குது. அப்போ அந்த ஆட்சி நீச்சினால தான் கோவப்பட்ட மக்கள் வந்து 96 தோக்கடிக்கிறாங்க. ஆனால் அதே திமுக மூப்பனா கூட்டணிக்கு 98 வந்து ரஜினிகாந்த் ஆதரவு கொடுத்தாரு. ஆனால் அந்த கூட்டணி தோல்வியை சந்திச்சிச்சு ரஜினிகாந்த் கொடுத்த ஆதரவால். திரும்ப 2004 பாமக போட்டிடுற 6 தொகுதிகளையும் பாமகவை தோற்கடிங்க, ஒருவேளை இதை மீறி ராமதாஸ் வெற்றி பெற்றார்னா அது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கிறார். அந்த 2004 6 தொகுதி மட்டும் இல்லாது அவங்க சார்ந்திருக்கிற கூட்டணி தான் 40 தொகுதியும் வெற்றி பெறுது. இதுதான் இதார்த்தம். அவர் அன்றைக்கி என்ன சொல்கிறார்னா, என் வாக்கு வந்து நதிநீர் பிரச்சனை தீர்க்கிறவங்க கட்சிக்கு தான் என் வாக்கு, தனிப்பட்ட முறையில் என் வாக்கு வந்து பாஜகவுக்கு போடுவேன், ஆனால் வந்து ஆதரவுன்னு யாருக்குன்னு சொல்லலை அப்படின்னாரு. ஆனால் அதிமுகவை சேர்ந்தால் பாலங்கங்காவுக்கு தான் அன்றைக்கி வாக்கு செலுத்த முடிஞ்சு அவர் தொகுதியில். இதுதான் எதார்த்தம். அப்படி இருக்கிறப்ப அவர் அன்றைக்கி ஆதரித்த பாஜக 12 வாக்குகளை பெற்றுச்சு, காங்கிரஸ் 14 வாக்குகளை பெற்றுச்சு. இப்போ 2019 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதுக்குறாங்கன்னா, யார் எதுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வலிமை அதிகம். மோடி தான் வலிமையானவர், ரஜினிகாந்த் மறைவுமா ஆதரவு சொன்னார். ஆனால் 2019 தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு என்ன நிலைமைங்கிறத நான் பார்த்தோம். அப்போ ரஜினிகாந்த் சொன்ன எந்த இடத்துலையுமே அவருடைய கருத்துக்களுக்கு மக்கள் மதிப்பளித்து வாக்களை பெரும்பாலான வாக்குகளை தரலை. 96 தேர்தலில் வந்து எதேச்சியாக குருவி உட்கார பணமல் வந்த கதை தான். மற்றபடி ரஜினிகாந்துக்கு பெரிய வாக்கு இருக்குங்கிறதோ, ரஜினிகாந்த் குரல் கொடுத்தா தமிழ்நாட்டோட அரசியலே மாறுங்கிறதோ, எல்லாமே ஒரு போலித்தனமான ஒரு மாயி தானே உடைய ஒன்றுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் இருக்குது. அது அரசியல் ரஜினியோட அரசியல் வருகைக்கு எந்த கட்சிகளும் பெருசாக வந்து எதிர்வினை ஆற்றலை. அவர் வரக்கூடாது, வரணும், இல்லை அவர் வந்தால் இது அவர் வென்றுடுவார்னு யாரும் சொல்ல, அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு பெருசாக எந்த தலைவர்களும் விமர்சிக்கலை. இந்த நேரம் நாம் தமிழர் கட்சி மட்டும் ரஜினியோட அரசியல் வருகையும் அதை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் முதல்ல ரஜினிகாந்தை எதிர்க்கிறப்ப ஊடகங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியே தொடங்கலை, நீங்கள் எதுக்கு எதுக்கிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நாமும் திரும்பி கேள்வி எழுப்பலாம். அதாவது கட்சியே தொடங்கலீங்க, விவாதம் நடத்துறீங்க, விவாத பொருளாக ஏன் அக்ரிங்கிற கேள்வியும் எழுப்பலாம். நீங்கள் முதன்மையாக பார்க்க வேண்டிய விஷயம், நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது ரஜினிகாந்தை எதிர்ப்பதற்காக என்பது போல ஒரு சித்திரைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்காக நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படலை. 18 May 2010 மதுரை மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படுது. திராவிட தேசிய கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு அன்றைக்கி அறிவித்து கட்சி தொடங்குது. இந்த 10 அரசியல் பயணத்தில் நாம் எண்ணற்ற போராட்ட களங்களில் மக்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் மக்களுடன் இருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எது கொண்டிருக்கோம். நாம் இந்த விதத்தில் நாம் வந்து நாம் கேட்டு நிற்கிறது ஒரு தேசினத்தோட அடிப்படை உரிமையான மரபுரிமையை, மண்ணுரிமையை கட்டு நிற்கிறோம். ஒரு தார்மீகமான முழக்கத்தை முன் வைக்கிறோம். தமிழ்நாட்டை தமிழை ஆணுங்கிற முழக்கத்தை முன் வைக்கிறோம், மண்ணுரிமை முழக்கம். அந்த முழக்கத்துக்கு தான் ரஜினிகாந்தோட அரசியல் வருகை இருக்குது. அதனால் தான் பேசக்கூடிய தேவை இருக்குது. மற்றபடி அவரை எதிர்க்கிறதுக்காக கட்சி தொடங்கலை. நாம் வந்து ஒரு அரசியல் வழியில் ஒரு தனிநாடு கட்டுவதற்கு, தமிழ் தேசிய இனத்துக்கு நாடு கட்டுவதற்காக நாம் இந்த வேலை செய்கிறோம். ஈழ நாட்டில் ஒட்டுமொத்தமாக இனம் அழித்தொழிக்கப்பட்டு அந்த போராட்டங்கள் நசுக்கப்பட்டு ஒன்றுமில்லைங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. அறம் தோற்றால் மரம் எழும், மரம் தோற்றால் அறம் எழுங்கிற கோட்பாட்டுக்கு இணங்க. அப்போ அரசியல் வழியில் எப்படி மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான வங்காளதேசமாக பிரிப்பதற்கு துணை நின்றுச்சோ, அதே போல் தமிழகம் அழுத்தம் கொடுத்து தமிழகம் அரசியல் வழியில் தமிழ்நாட்டை பெறுவதற்காக ஒரு தேசத்தின் மக்களின், ஒரு தேசிய மக்களின் எழுச்சி குரலாக நாம் தமிழர் கட்சி பிறக்குது. இது எங்கள் முழக்கத்துக்கு, எங்களோட தார்மீக அந்த கோட்பாட்டுக்கு தான் நிற்கிறதுனால எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுத்தக்கூடிய. மற்றபடி இதில் ரஜினிகாந்தை இருக்கணும்னு தடைப்பட்டு ஒன்றும் இல்லை. அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எதிர்ப்பை வந்து முதன்மையாக வச்சுருக்க வேண்டிய கட்சியே திமுக தான். ஏன்னா நீங்கள் முதன்மையாக பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட பாசலில் வளர்ந்தவர், கருணாநிதி பக்கத்தில் இருந்தவர். அவர் படங்களை கூட அண்ணாவோட கருத்துக்களை, அண்ணாவோட படங்களை பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாது அவர் வந்து கட்சி தொடங்குறப்ப, அண்ணா திமுக தொடங்குறப்ப, எங்கள் கொள்கை அண்ணாயிசம்ங்கிறார். கொள்கை அண்ணாயிசம் சொன்னவர் மட்டும் இல்லாமல் அண்ணா திமுகன்னு வைக்கிறாரு, கொடிதே அண்ணா வைக்கிறாரு. இப்படி அண்ணா முன்னிறுத்தி தான் எம்ஜிஆர் கட்சியை தொடங்குறாரு.
அந்த எம்ஜிஆர் வந்து மலையாளி, மலையாளியாக இருந்தால் திராவிட மொழிகளில் ஒன்று தான் மலையாளம். அந்த எம்ஜிஆர் வந்து கட்சியுடங்கிறப்ப அவர் ஆளணும் முயற்சி பண்ணுறப்ப இதே திமுக எதிர்த்து வைக்குது மலையாளி தமிழ்நாட்டை ஆள்வதா அப்படின்னு. அப்போ திராவிடரா பிறப்பாளையும் திராவிடரா சிந்தனையாளும் இந்த மலையாளியை எதிர்த்த இவங்க மராட்டியான மராட்டியரான ரஜினிகாந்தை எதிர்ப்பதற்கு தயங்குறாங்க. இன்னும் இல்லாமல் பாரதிய ஜனதா தான் பின்னாடி இருந்து ரஜினிகாந்த் இயக்கணுங்கிறது நாட்டுக்கு தெரியுது, ஏற்கனவே தெரியுது, இருந்தும் எதுக்கு தயங்குறாங்க. அப்போ திமுக வந்து முனைமடைஞ்சிருச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நாம் தமிழக கட்சி சமரசம் இல்லாமல் எப்போதும் போல் தன்னோட வலிமையான போர்க்குணத்தின் அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம்.